வணக்கம் இவர்களே இது மாலை தொலைக்காட்சி வழங்கும் பயஸ்கோ பைல்வான் தகவல்களை நான் பைல்வான் ரங்கநாதன் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறேன் போலீஸ் அதிகாரிகள் மீது மீண்டும் நடிகை ராதா புகார் இவர் சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் கதாநிதி அடித்தவர் ராதா ராதாவும் வில்லங்கமான சூட்சமுமான நடிகை தான் சுந்தரா டிராவல்ஸ் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போதே ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் படப்பிடிப்புக்கு டிமிட்டி டிமிக்கி கொடுத்தார் பிறகு தயாரிப்பாளர் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு ராதியா ராதா அந்த படத்தில் சுந்தரா டிராவல்ஸில் நடித்து முடித்து கொடுத்தார் அழகாக இருப்பார் இளமையாகவும் இருப்பார் முதல் திருமணமும் விவகாரத்தில் முடிந்தது கடந்த இரண்டு ஆண்டுகளாக அவர் வசந்த ராஜா என்ற போலீஸ் இன்ஸ்பெக்டருடன் நெருக்கமாக இருந்தார் லிவிங் டுகெதர் ஒரே பங்களாவில் வாழ்ந்தார்கள் ராஜாவும் அவருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு கார் வாங்கி கொடுத்துருக்காரு நகை வாங்கி கொடுத்துருக்கிறார் அவருடைய சண்டை ஏன்னா அவருடைய நடவடிக்கைகளில் சந்தேகம் ஏற்பட்டது இன்ஸ்பெக்டர் வசந்தராஜாவுக்கு இதனால் கொஞ்ச நாள் போக மருந்துட்டார் வசந்தராஜா என்னை விட்டு விளைவிட்டார் வசந்தராஜாவுடன் என்னை சேர்த்து வையுங்கள் என்று போலீஸுக்கு அமையும் கொடுத்தாரு உடனே போலீஸ்காரங்க விசாரித்தாங்க அதில் ஒரு பெண் இன்ஸ்பெக்டரும் விசாரித்தாங்க விசாரிக்கும் பொழுது இப்போ ராதா கொடுத்த புகாரில் என்ன சொல்கிறாருன்னா பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்னை ராதாவை போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரிக்கல ஒரு தனியார் பங்களாவை கூப்பிட்டு போனாங்க அங்கே இன்ஸ்பெக்டர் வசந்தராஜன் வந்தார் ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்தினாரு அந்த இன்ஸ்பெக்டர் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஏன்னா நீ ஏற்கனவே விவகாரம் செய்தவர் அவருக்கும் கல்யாணம் ஆகி மனைவி இருக்காங்க அதனால் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா யார் மேலேயும் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லாட்டி போடுவோம் என்று சொல்லியிருக்கிறார் பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இப்போது சேர்ந்து வாழ்னாங்க மறுபடியும் ராதா அதே பெண் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருனா என்னை மிரட்டினார் மோளை நீ வந்து இன்ஸ்பெக்டரோட சேர்ந்து வாழலை அவங்கள கேஸை போட்டு உழுதலிடுவேன் என்ன சொன்னார் அதே மாதிரி என்னுடைய கணவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வசந்தராஜா என்ன சொன்னா நீ எங்கே போய் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு இன்னும் ஆட்டவோ அசிக்கவும் முடியாது ஒழுங்கு மரியாதையாக இரு இல்லை என்னையோடு விலகு ஓடிப்போர் என்று மிரட்டுகிறார் கோலை மிரட்டல் விடுக்கிறார் போலீஸ் இன்ஸ்பெக்டர் வசந்தராஜான்னு கம்லைன் கொடுத்துட்டாரு இதை யார்கிட்ட கொடுத்தாருனா சென்னை நேர இணை கமிஷனர்கிட்ட கொடுத்துட்டார் இணை கமிஷன் அந்த புகாரை வாங்கி விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார் புகார் கொடுத்த ராதாவும் கிளேசப்பட்டவர் இல்லை அவரும் வில்லங்கமானவர் தான் அதில் எந்த சந்தேகமே இல்லை விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஏற்கனவே விவகாரத்தானவர் ராதா பலருடன் தொடர்பு கொண்டதற்கான சாட்சியங்களும் வசுந்தராஜாட்ட இருக்கு இங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா ஏற்கனவே திருமணமானவர் குழந்தைகளும் இருக்கின்றன ரெண்டு பேருமே த தப்பு செய்திருக்கிறார்கள் விசாரணையில் ரெண்டு பேருமே மாட்டுவாங்க அதனால் விசாரணை நடந்து கொண்டிருப்பதாக இணை கமிஷனர் அறிவித்தார் நடிகை கணக்கில் கோடிக்கணக்கான பணம் அமலாக்கப் பிரிவு சம்மன் சம்மனுக்கு ஆஜராகாததால் கைது செய்வதாக அறிவிப்பு யாமி கௌதம் பாலிவுட்டில் முன்னணி எடிகை இவர் சமீபத்தில்தான் காதலரை கை கரம் பிடித்தார் அதற்குள் இவர் மீது ஏகப்பட்ட புகார்கள் அமலாக்கத்துறைக்கு போனது விசாரித்ததில் யாமி கவு கௌதம் அக்கௌண்ட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கிறது எங்கிருந்து வந்தது யார் அனுப்பினார்கள் என்பது விசாரணையில் இருக்கிறது இது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் மும்பை யாமீ கௌதமுக்கு சம்மன் அனுப்பி நீங்கள் வந்து விசாரணைக்குட்பட்டவர் விசாரணைக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு முறை சம்மன் அனுப்பி யாமீ கௌதம் வரல இதனால இப்போ அரெஸ்ட் வாரண்ட்டு பிறப்பித்திருக்கிறார்கள் யாமி கௌதமுக்கு அடுத்த படங்களை இயக்க ஷங்கருக்கு தடை விதிக்க முடியாது உயர்நீதிமன்றம் உத்தரவு லைகா ப்ரொடக்ஷன்ஸ் படம் இந்தியன் டூ இது இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது இதற்கிடையில் சங்கர் தெலுங்கு படத்தை இயக்க போய்விட்டார் இதன் காரணமாக பேச்சுவார்த்தை நடத்த சொல்லி உச்ச உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது சமாதான பேச்சு எடுபடவில்லை இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி பானுமதி மத்தியஸ்தராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இவர் மத்தியஸ்தரும் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இதற்கிடையில் இந்தியன் டூ படத்தை தவிர்த்து மற்ற படங்களை இயக்க இயக்குனர் சங்கருக்கு தடை விதிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கு சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது நீதிபதி சதீஷ் சதீஷ்குமார் விசாரித்தார் இயக்குனர் சங்கர் தரப்பு வாரத்தை கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் ஷூட்டிங் ரெடியாக தான் இருக்கேன் இயக்குனர் சங்கர் படப்பிடிப்புக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் படப்பிடிப்புக்கான ஆயத்தங்களை லைக்கா புரொடக்ஷன்ஸ் செய்ய தவறிவிட்டது இதன் காரணமாக காலத்தை வ விரயமாக்க கூடாது என்ற க காரணத்திற்காக இயக்குனர் சங்கர் மற்ற தெலுங்கு படங்களில் கவனம் செலுத்துகிறார் அவர் எப்போது வேண்டுமானாலும் ஷூட்டிங் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார் என்று தெரிவித்து விட்டார்கள் இதன் காரணமாக நீதிபதி சதீஷ்குமார் லைகா புரொடக்ஷன்ஸ் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது நீதிபதி சதீஷ்குமார் உத்தரவில் பிற படங்களை இயக்க சங்கருக்கு தடை விதிக்க முடியாது என்று தீர்ப்பில் கூறியிருக்கிறார் இன்ஸ்டாகிராமிலும் கோடிக்கணக்கான பணத்தை அள்ளும் பிரியங்கா சோப்ரா பிரியங்கா சோப்ரா இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்தி பட உலகில் நம்பர் ஒன் கதாநாயகர் இருப்பவர் பல கோடிகளை சம்பளமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார் இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் வைத்திருக்கிறார் இதில் பல மில்லியன் ரசிகர்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போடுவதற்கு விளம்பர கட்டணமாக ஒரு கோடி ரூபாய் கேட்கிறார் சம்பாதிக்கிறார் பிரியங்கா சோப்ரா நடிகைகளுக்கு எப்படிலாம் வருமானம் வருது பாருங்க இங்கே நடித்து ஒரு கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறாரு இன்ஸ்டாகிராமில் படங்களையும் பதிவுகளையும் போட்டு ஒரு கோடி ரூபா வாங்கிக்கிறாரு இதாங்க பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுறதுக்கு பிரியங்கா சோப்ரா ஒரு முன்னுதாரணம் கதையை திருடிதியாக ராவத் மீது வழக்கு ஒரு கான்ட்ரவர்சியல் நடிகை என்று சொன்னால் கங்கணராவத் தான் தமிழில் ஜெயலலிதா வேடத்தில் நடித்து கொண்டிருக்கும் கங்கண ராவத் அடுத்து எமர்ஜென்சி என்ற பெயரில் தயாராகும் படத்தின் கதையாக இந்திரா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை மையமாக வைத்திருக்கிறார் இந்திரா காந்தியின் வாழ்க்கையை மையமாக கொண்ட எமர்ஜென்சி படத்தை தயாரித்து நடித்து இயக்குகிறார் கங்கணராவத் இவர் அடிக்கடி பாஜக அரசை விமர்சிப்பார் இவர் ஏற்கனவே கங்கணராவத் மணி கர்ணிகா என்ற படத்தை எழுதி இயக்கியிருந்தார் படம் சூப்பர் ஹிட்டு இப்போ மணி கர்ணிகா படத்தின் இரண்டாவது பாகத்தை தயாரிப்பதாக இருக்கிறார் அதற்குள் அந்த படத்தின் கதை என்னுடையது என்று கதாசிரியர் ஆஷிஷ் கவுல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் பாவம் ஏகப்பட்ட பிரச்சனை ஏகப்பட்ட வழக்கு இதையும் மீறி கங்கணராவத் கவலைப்படாமல் சினிமாவில் முதலிடத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார் இந்தியில் மொழிமாற்றம் செய்யப்படும் ஒன்பது தமிழ் படங்கள் தமிழில் வெற்றி பெற்ற பல படங்களை இந்தியில் தயாரிப்பதற்கு போட்டா போட்டி நடந்து கொண்டிருக்கிறது விஜய் நடித்த மாஸ்டர் படம் இந்தியில் தயாராகிறது நயன்தாரா நடித்த கோலமாவு கோக்கிலா துருவங்கள் பதினாறு அஞ்சான் உள்ளிட்ட படங்களும் இந்தியில் தயாராகிறது விக்ரம் வேதா அந்த படமும் இந்தியில் தயாராகுது இப்படி ஒன்பது தமிழ் படங்கள் இந்தியில் நட்சத்திர நடிகர்களை மையமாக வைத்து தயாராகி கொண்டிருக்கின்றன இது தமிழுக்கு ஏற்றத்தை தருகிறது என்று சொன்னால் மிகையாகாது சூர்யா நடத்திய கொரோனா தடுப்பூசி முகாம் சூர்யா ஏற்கனவே நல்ல பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அறக்கட்டளை வைத்து பல மாணவ மனைவிகளை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இப்போது கொரோனா தடுப்பூசி முகாம் நடத்தி கொண்டிருக்கிறார் என்ன காரணம்னா அவரே மிகப்பெரிய தயாரிப்பு நிறுவனம் வைத்திருக்கிறார் அவர் நிறுவனத்தில் பலர் வேலை செய்கிறார்கள் இதன் காரணமாக தன்னிடம் பணியாற்றும் அத்தனை பேரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அரசை எதிர்பார்க்காமல் அவரே சொந்த செலவில் தடுப்பூசி முகாம் அமைத்து அனைத்து ஊழியர்களுக்கும் இலவசமாக தடுப்பூசி போட்டுக்கொண்டிருக்கிறார் இது செய்தி இன்னொன்று என்னன்னா விரைவில் சூர்யா அரசியலுக்கு வருவதை போன்ற நடவடிக்கைகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஆரம்பத்தில் நீட் தேர்வு பற்றி எதிர்ப்பான கருத்தை தெரிவித்தார் அது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது ஒருவேளை சூர்யா அரசியலுக்கு வர்றாரோ என்ற கேள்வி எழுந்தது இப்போது அதை உறுதிப்படுத்தும் விதமாக ஒன்றிய அரசு போட்டுள்ள ஒளிப்பதிவாளர் சட்டம் சினிமா ஒளிப்பதிவு சட்டத்துக்கு ஏற்பு தெரிவித்திருக்கிறார் சூர்யா ஜனநாயக நாட்டில் சர்வாதிகாரத்தை விதைக்கிறது பாஜக அரசு கருத்து சுதந்திரத்தை கழுத்தை நெறித்து சாகடிக்கிறது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தான் சமீபத்தில் ஒரு சட்டம் போட்டுச்சு என்னென்னா தணிக்கை செய்யப்பட்ட படங்களையும் தடை செய்வதற்கான அதிகாரத்தை மத்திய அரசு இப்போது எடுத்துக்கொண்டிருக்கிறது இதனால் எந்த நேரத்திலையும் எந்த படத்தையும் தடை செய்யலாம் ஒன்றிய அரசு உதாரணமாக இன்னும் ரெண்டு வருஷத்தில் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கிறது இப்போதைய சூழ் சூழலில் மோடி அரசுக்கு எதிராக ஒட்டுமொத்த சினிமா திரையுலகமும் கங்கணம் கட்டிக்கொண்டு எடுத்துக்கொண்டிருக்கிறது எல்லா படங்களிலும் இப்போது எடுத்துக்கொண்டால் சமையல் கேஸ் எரிவாய சமையல் கேஸ் விலை உயர்வு பெட்ரோல் விலை உயர்வு எல்லாம் பற்றி சர்வசாதாரணமாக டயலாக்கு சினிமாவில் இடம்பெறலாம் அது இல்லாமல் விலைவாசி உயர்வு மொழி பிரச்சனை மேற்குவங்க பிரச்சினு எல்லா பிரச்சனைகளையும் அந்த சினிமாவுக்குள் திணித்து விடுவார்கள் இதை கண்டு அஞ்சுகிறது பாஜக அரசு இதன் காரணமாக புதியது ஒரு சட்டத்தை அதுவும் தமிழ் சினிமாவின் சுதந்திரத்தை பறிக்கும் சட்டத்தை தமிழ் சினிமான்னு சொல்ல முடியாது எல்லா மொழி சினிமாவின் சுதந்திரத்தையும் பறிக்கும் ஒரு சட்டத்தை கொண்டு வர இருக்கிறது ஒன்றிய அரசு இதற்கு ஒட்டுமொத்த இந்திய சினிமா உலகத்தினர் ஏற்பு தெரிவித்து வருகிறார்கள் அந்த அடிப்படையில் சூர்யாவும் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் இன்னும் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா சிவகுமார் தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சினிமாவை தவிர மற்ற விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் இருந்தார் இப்போவும் அவர் வந்து எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை எந்த அரசியல் கட்சியை விமர்சிப்பதும் இல்லை சிவகுமார் ஆனால் சிவகுமாருடைய வாரிசு சூர்யா அரசியல் விஷயங்களில் கருத்துக்களை தெரிவித்து விரைவில் அரசியலுக்கு வருவதற்கான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறாரோ என்று சினிமா அலுவலர்கள் கருத்தரித்திருக்கிறார்கள் செல்வ ராகவனுடன் மீண்டும் இணைந்தார் கீர்த்தி சுரேஷ் அருண் மாதேஸ்வரன் இயக்கும் படம் சாணி காகிதம் முதல் முறையாக இயக்குனராக இருந்த செல்வராகவன் கதாநாயகனாக நடிக்கும் படம் சாணி காகிதம் இந்த படத்தில் செல்வராகவனுக்கு ஜோடியாக நடிக்கிறார் கீர்த்தி சுரேஷ் பல நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது கொரோனா தொற்று காரணமாக இடையில் படப்பிடிப்பு தடைப்பட்டது இப்போது மீண்டும் கீர்த்தி சுரேஷும் செல்வராதனும் இணைந்து சாணி காகிதம் படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் படப்பிடிப்பு தொடர்ந்து வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது கணவன் உடலை சுடுகாட்டுக்கு சுமந்து சென்ற முன்னணி நடிகை முன்னணி நடிகை மந்த்ரா பேடி சிம்புவுடன் ஒரு படத்தில் நடித்து பரபரப்பை ஏற்படுத்தினார் தமிழில் அவர் ராஜ்குஷால் என்பவரை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ராஜ்குஷால் சமீபத்தில் அவருடைய பிறந்தநாள் விழாவை மது மாது விருந்து என்று சொல்லி கோலாகலமாக தூள் பரத்தினார் ஆண் நண்பர்களும் பெண் தோழிகளும் விருந்தில் கலந்து கொண்டார்கள் பேடி மது அருந்தினார் அவருடைய கணவரும் மது அருந்தினார் மறுநாளே மந்திராபேடியின் கணவர் ராஜ்குஷாலுக்கு மாரடைப்பு ஏற்பட்டது திடீரென மரணமடைந்தார் பிறந்தநாள் கொண்டாடிய கையோடு மரணமடைந்தது மந்திராபேடியை பாதித்தது கணவன் மீது உயிரே வைத்திருந்தார் மந்த்ராபேடி இதன் காரணமாக பெண்கள் செய்யாத ஒரு செயலை செய்தார் மந்திராபேடி சுடுகாடு வரைக்கும் தன்னுடைய கணவனை தான் தோளில் சுமந்து கொண்டு சென்றார் மந்திராபேடி இதை பார்த்த இந்தி பிரபலங்கள் பலர் கண்ணீர் விட்டனர் அங்கங்கள் பழிச்சிடும்படி புகைப்படத்தை வெளியிட்ட பத்மபிரியா தவமாய் தவமருந்து படத்தில் இயக்குனர் சேரனுக்கு ஜோடியாக நடித்தவர் பத்மபிரியா பல மலையாள படங்களில் நடித்திருக்கிறார் இவர் சில காலம் நடிக்காமல் இருந்தார் மீண்டும் இப்போது நடிக்க தயார் என்பதற்கு முன்னோட்டமாக ஒரு மிக மிக படு கவர்ச்சியான ஒரு படத்தை வலைதளத்தில் பயந்து கொண்டிருக்கிறார் வெள்ள சேலை சொட்ட சொட்ட நனைந்த உடல் அங்கங்கள் பழிச்சென்று தெரியும் அளவுக்கு பத்மபுரியா ஒரு படத்தை வலைதளத்தில் பரவிட்டிருக்கிறார் பத்மபுடியாவுடைய ரசிகர்கள் ஆ என்று வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் போட்டிக்கு முன்னதாக கிரிக்கெட் வீரர்களை உடலுறவு செய்ய உற்சாகப்படுத்துவோம் பயிற்சியாளர் பகீர் பேட்டி உடலுறவு என்பது ஒரு உடற்பயிற்சி என்று பல மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது வேறு விஷயம் கிரிக்கெட் வீரர்கள் நாளை போட்டியில் கலந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு முந்தைய இரவு கண்டிப்பாக உடலுறவு கொள்ள வேண்டும் அப்படி அவர்கள் உடலுறவு கொண்டால் போட்டியில் மிகவும் உற்சாகமாகவும் புதிய வேகத்துடனும் கலந்து கொண்டு போட்டியில் ஜெயிப்பார்கள் என்பது பயிற்சியாளருடைய அனுபவ பாடம் அந்த பயிற்சியாளர் பேர் அப்டன் பேடி இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு பயிற்சியாளராக சில ஆண்டுகளுக்கு முன் பணிபுரிந்தவர் அவர் இப்போது பத்திரிகையாளர் சந்தித்து இந்த அரிய பெரிய தகவல்களை சொல்லியிருக்கிறார் பத்திரிகையில் அடிக்கடி பார்த்தீங்கன்னா நடிகைகளுடன் ஜாலியாக இருந்த கிரிக்கெட் நடிகர்கள் என்று வருவதை பார்த்துருக்கோம் கிரிக்கெட் வீரர்கள் இப்படியா அப்படி என்று கூட சிலர் மனதில் நினைப்பது உண்டு ஆனால் இப்போத்தான் புரியுது நடிகைகளுடன் உறவு உறவு கொண்ட பின்னால் அவர்கள் புதிய வேகத்துடன் கிரிக்கெட் போட்டியில் மதம் பிடித்த யானையை போல் விளையாடுவார்கள் வெற்றியை குவிப்பார்கள் என்ற ரகசியம் இப்போ தான் வெளிவந்திருக்கு இதை சொல்றதுக்கு எனக்கு குச்சமாக இருக்குது ஆனால் இதை ஓப்பனாக சொன்னவர் கிரிக்கெட் பயிற்சியாளர் அப்டன் பேடி தப்பு அதிக படங்களில் நடித்து உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற நடிகர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மலையாள நடிகர் பிரேம் நசீர் இவர் தான் நானூற்றி எண்பது படங்களில் கதாநாயகனாக நடித்தவர் கின்ன சாதனையில் இடம்பெற்ற இந்திய நடிகர் தமிழிலும் இவர் பல படங்களில் நடித்திருக்கிறார் பிரேம் நசீர் இவருடன் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் ஜோடியாக நடித்தவர் ஷீலா இதுவும் ஒரு உலக சாதனை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நாலு படத்தில் நடிக்கிறதுக்குனால கோட்டைக்கு தான் மகளூர்னு சொல்கிற பீத்திக்கிற நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினர் பிரேம் நசீர் காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரமும் செய்திருக்கிறார் பிரேம் நசீர் ஆனால் கேரளாவில் காங்கிரஸ் கட்சியில் வாய்ப்பு கிடைத்தும் எம்எல்ஏ பதவிக்கு போட்டியிட மறுத்தவர் பிரேம் நசீர் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கமும் நன்றியும் வாழ்கோளமுடன்